இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? சந்தேகம் உள்ளத்துக்குள்ள வராமல் இருக்க மனிதனை மனிதனாக ஏற்றுக்கொள்ளும் முதல். அடுத்த விஷயம் என்ன? மனிதனை மனிதனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, ஒருவரை பற்றி எங்களுக்கு ஒரு உடன்பாடின்மை இருக்கணுவீங்க, ஒருவரை பற்றி உடன்பாடின்மை இருக்கு. இது குடும்பத்துக்கும் பொருந்தும், சமூகத்துக்கும் பொருந்தும், எல்லா இடங்களுக்கும் பொருந்தும். ஒருவரை பற்றி எங்களுக்கு ஒரு உடன்பாடின்மை இருக்கும். உடன்பாடின்மையோடு நாம மத்த விஷயங்களை சிரிச்சு சந்தோஷமா பேசுவோம். இது என்ன செய்யும் தெரியுமா? சந்தேகமா சிலர் மாட்டிக்கொள்றாங்க. என்ன உடன்பாடின்மையோடு நான் பேசிக்கின்றிருக்கிறேனே அப்படி என்றது. இது இயல்பு என்பதை முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தில் நூற்றுக்கு நூறு வீதம் உடன்பட்ட ரெண்டு பேர் இல்லை. நூற்றுக்கு நூறு வீதம் உடன்பட்ட இரண்டு பேர் என்ன செய்ய முடியாது? காண முடியாது. அப்படி உடன்பட்டவராக இருந்தால் இவர் ஒன்றை விட்டுக் கொடுத்து ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அவர் ஒரு பகுதியை விட்டுக் கொடுத்து ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும், அல்லது அவர் விட்டுக் கொடுத்து இவரோடு என்ன செய்திருக்க வேண்டும்? சேர்ந்திருக்க வேண்டுமே தவிர, ஒரு நாளும் 100% உடன்பட்ட உலகத்தில் யாரும் என்ன கிடையாது. ஒரு 75% உடன்படலாம், ஒரு 25% எப்பொழுதுமே அவர் செய்வது பிழை என்ற சிந்தனை தான் எல்லாருக்கும் இருக்கு. இது இயல்பானது. அது கணவன் மனைவியாக இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளாக இருக்கலாம், ஆட்சியாளர் ஆளப்படுகின்றவனாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். 75% தான் என்ன செய்ய முடியும், உடன்பட முடியும். ஒரு 25% அவர் செய்வது பிழை என்ற நிலைப்பாடு இருக்கும். சிலதை சொல்லி இருப்பீங்க, சிலதை சொல்லாம இருப்பீங்க. இதெல்லாம் இயல்பான விஷயம். இந்த விஷயங்களை பொறுத்தவரைக்கும் நபித்தோழர்கள் எப்படி அதை நடந்து கொண்டார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னால், முதாகனான்னு சொல்வார்கள். இதுக்கு அரபு மொழியிலே முதாகனா அப்படின்னு சொல்வார்கள். முதாகனா என்பது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தாமல், அது தவறு என்ற அர்த்தம் அல்ல, ஏதோ ஒரு மனிதன் ஒவ்வாமையான உள்ள விஷயங்கள் உடன்படு, அதை உங்களுக்கு தெரியப்படுத்தாமல் சாதாரணமாக நான் உங்களோடு பழகி கொண்டிருப்பது, இதுக்கு பேர் என்ன? முதாகனா. இதை இஸ்லாம் என்ன செய்யவில்லை. ஒரு நாள் நீ எல்லாத்தையும் 100% அவருக்கு சொல்லித்தான் ஆகணும். ஒருத்தர் வந்து கத்திரிக்காய் வாங்குறாரு, நம்மளுக்கு அது பிடிக்கல. ஒருவர் வந்து என்ன செய்யறாரு, ஒரு கரெக்ட் வாங்க, நம்மளுக்கு பிடிக்கல, நமக்கு இந்த கரெக்ட் வாங்குற பிடிக்கல. இதெல்லாம் அவட்ட சொல்லிட்டு தான் நம்ம அவரோட பழகணும். இஸ்லாம் எங்க என்ன செய்யல, சொல்லல. ஆனா அது அவன் விருப்பம், இது நம்மட விருப்பம். நமக்கு பிடிக்கல என்ற எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லித்தான் ஆகணும், எந்த நிபந்தனையும் இல்லை. இது அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு 25% எல்லோருடனும் எல்லோருக்கும் உடன்பாடின்மைகள் இருக்கும். இதை ஒரு பெரிய பிரச்சனையாக என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது. நிறைய பேர் அந்த 25 இருப்பதே நான் சந்தேகத்தோடு பழகிறேன் என்கிற எண்ணத்தில் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அப்படி இல்லை. 75% உங்களுக்கு உடன்பட முடிஞ்சுதா, அதே போதும், ஹைரும் முபாரக்கா, அப்படி வாழ்ந்துட்டு போகலாம். இதுதான் உலகத்தில் உள்ள இயல்பு. இதுக்கு மேல உங்களால் என்ன செய்ய முடியாது, உடன்பட முடியாது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படைகள் நமது மனதில் இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, சந்தேகத்துக்கான வழிவகைகளை நம்ம செய்து கொள்ளக்கூடாது, அதை என்ற அளவுக்கு மூடிக்கொள்ள வேண்டும். அடுத்தது, மனிதனுக்கு எப்பொழுதும் உடன்பாடின்மைகள் இருக்கும் என்கின்ற விதியை நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுத்தாலா அப்படித்தான் இயல்போடு படைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப பாருங்கள், உலக வாழ்க்கையிலேயே சந்தேகங்கள் வந்தால் ஷைத்தான் மிகவும் சந்தோஷப்படுகின்ற இடம் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்தது எது தெரியுமா? குடும்ப வாழ்க்கை. இஸ்லாம் சந்தேகம் வந்தா ஷைத்தான் மிகவும் சந்தோஷப்படுற இடம் எது? இந்த குடும்ப வாழ்க்கை தான். ஷைத்தான் தனது அர்ஷை கடலிலே என்ன செய்வான், அப்படி வைப்பான். ஒவ்வொருத்தரும் அன்றைக்கு செய்துவிட்டு வந்த வேலைகளை ஷைத்தான் கேட்பான். ஷைத்தானுடைய பரம்பரையுடைய வேலை என்ன, இப்லீசுடைய பரம்பரையுடைய வேலை என்ன, இந்த மனித சமுதாயத்தையும் ஜின் சமுதாயத்தையும் இறைவனுக்கு எதிராக திருப்புவது, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. அந்த மக்கள்கிட்ட கேட்கிற நேரத்தில் ஒவ்வொருத்தரும் நான் இது செஞ்சேன் அது செஞ்சேன் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்களாம். ஷைத்தான் அது ஒரு ஷைத்தான் சொல்லுவான், நான் வந்து கணவனை மனைவியை பிரிச்சுட்டேன் அப்படின்னு, கணவன் மனைவியை பிரிச்சுட்டேன். ஷைத்தான் அவனை பக்கத்தில் வச்சு அவனுக்கு கிரீட மனைவிப்பான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹீஹ் முஸ்லீமில் வர செய்தி, எப்படி இந்த வேலையை செஞ்சவனுக்கு ஷைத்தான் என்னது, யுதவ்விஜுஹு, கிரீடம் அணிவிச்சு இன்றைக்கு நடந்த டியூட்டியிலேயே சிறந்த வேலை இது, இதுதான் அப்படி என்று சொல்றது. சிறந்த வேலை என்ன, இதுதான் அப்படி என்று சொல்லி சைத்தான் சொல்வதை பார்க்கும். சைத்தான்கள் பரப்பிவிட்ட சூனியத்தில் மக்கள் படித்து கொண்ட மிக முக்கியமான பகுதி என்ன, கணவனையும் மனைவியையும் பிரிக்க, அதாவது கணவனையும் மனைவியையும் பிரிக்கக்கூடியதை அவர்களிடம் இருந்து என்ன செய்தார்கள், படித்துக் கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே மிகவும் மோசமானவர்கள் யார் தெரியுமா, அல் முஃபர்ரிகூன பைனல் அஹிப்பா, நேசர்களாக இருப்பவர்களை பிரித்து விடுகின்றவர்கள். இன்னொரு செய்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹப்பப இம்ரஅத்தன் அலா ஜௌஜிஹா ஃபஹராமுன் அலைஹி ராயிஹத்துல் ஜன்னா ஃபலைஸ மின்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஹப்பப இம்ரஅத்தன் அலா ஜௌஜிஹா ஃபலைஸ மின்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
யாரு கணவன் மனை ஒரு கணவனை மனைவிக்கு எதிராக மனைவியை கணவனுக்கு எதிராக திருப்பி விடுகிறாரோ அவர் என் சமுதாயத்தை சார்ந்தவர் அல்ல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இவ்வளவும் என்ன காட்டுது என்று சொன்னால் சைத்தானுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஊதுகுழல் சந்தேகம் எதை வச்சு கணவன் மனைவியை பிரிக்கக்கூடிய இந்த பகுதி. இதுல ஒரு சந்தேகம் வந்தது என்ன வைங்க திருப்பி எடுக்கிறது இருக்குதே அது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக என்ன செய்யும் இருக்கும். அல்லாஹ் தந்த பெரிய ஒரு அமான் நிம்மதி நாங்கள் எங்கள் மனைவி எங்கள் குடும்பம் அல்லது மனைவி கணவனை நம்பி அல்லது பெற்றோர்கள் தனது மகளை நம்பி உறவுகளை நம்பி தாயை நம்பி வாழ்கின்ற வாழ்க்கை இருக்குதே இது அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு அருள். அந்த பகுதி போச்சுன்னு வைங்க உங்களுக்கு உலகமாக நியமத்துக்கள் கொட்டினாலும் சரி வாழ்க்கையோட நிம்மதி திரும்பி என்ன செய்யாது வரவே வராது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அதாவது செய்தி சொல்கிறார்கள் நீங்கள் லா தத்ருகுன் நிசா அலைல பிரயாணத்திலிருந்து உங்கள் வீடுகளுக்கு போகிற நேரத்தில் உங்கள் வீட்டு கதவுகளை இரவோடிரவாக போய் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் தட்ட வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி சொல்றாங்க. எப்படி நீங்க ஒரு பிரயாணத்திலிருந்து வரீங்க எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை போறது நேர வீட்டு கதவு என்ன செய்யறது தட்டி உள்ளுக்கு நுழைய வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சொன்ன உடனே எங்கள்ல ஒரு 75 வீதமான உங்களுக்கு வார சிந்தனை என்ன தெரியுமா அப்படின்னா என்ன தவறு நடந்தாலும் பரவாயில்ல எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும் போகணும் அப்படியா அப்படின்ற சிந்தனை வரும். ஏண்டா நம்மளோட சிந்தனை எல்லாம் அப்படித்தான் இருக்குது நம்மளோட சிந்தனை எல்லாம் அப்படித்தான் இருக்குது. அதனாலதான் இந்த செய்தியை சொன்ன உடனே ரசூல்லாங்க ஏண்டா சொல்றாங்கன்ற பகுதி வரல. எங்களுக்கு எப்படி உடனே வருது தெரியுமா நம்ம அதுக்கு பக்கத்துல தான் இருக்கிறோம். எல்லாம் ஒன்றில் சந்தேகத்துல விழுந்தவன் மதிலால் அங்கே பாஞ்சிட்டான் மற்ற பாட்டியெல்லாம் மதில நடந்து கொண்டிருக்குது. இந்த மாதிரி நிலவர தான் நம்ம சந்தேகம் இல்லாத மக்களுடைய நிலை இருந்து கொண்டிருக்குது. ரசூல்லாங்க சொன்னாங்க நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுட்டு போக வேண்டாம் அப்படின்னு ரசூல்லாங்க சொல்றான். ஏன் சொல்றாங்கன்னு அர்த்தம் தெரியுமா இப்ப மனைவி என்ன தவறு செஞ்சாலும் பேசாம இருக்கணுமான்றதல்ல தவறு செய்யற மனைவி என்று தெரிஞ்சா நீங்க இரவுல தட்டக்கூடாதல்ல அவளை வாழவே கூடாது அவளோட என்ன செய்யக்கூடாது நேரத்தோட உங்களுக்கு அவள் சந்தேகம் இருந்து வைங்க மோசமான மனைவி ஒழுக்கமான மனைவி ஒழுக்கம் இல்லாத மனைவி உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டேன்னு வைங்க அதுக்கு பிறகு இரவுல தட்டுறதா பகல்ல தட்டுறதெல்லாம் இல்ல என்னைக்கு நீ தட்டக்கூடாது வாழ்க்கை என்ன செஞ்சிடணும் விவாகரத்து தான் அது. ஒழுக்கம் கெட்ட மனைவின்னு உனக்கு தெரிஞ்ச பின்னால ஏன் நீ வாழ்ந்துட்டு இருக்கிறது இஸ்லாம் இங்க யாருக்கு சொல்லு தெரியுமா எந்த மனைவியை நீ ஒழுக்கமான மனைவியா நினைச்சுக்கிறாயோ அந்த மனைவி மீது உனக்கு தேவையில்லாத சந்தேகம் வரக்கூடாது. அந்த மனைவி மீது உனக்கு தேவையில்லாத சந்தேகம் வரக்கூடாதுண்டா நீ ஆய்வுகள்ல ஈடுபடக்கூடாதுன்னு அர்த்தம். என்ன ஆய்வுகள்ல நம்ம எந்த ஆய்வுல ஈடுபடாட்டி அதுல ஈடுபட்டுருவோமே அப்படிப்பட்ட ஆய்வுகள்ல நீ என்ன செய்யக்கூடாது ஈடுபடக்கூடாது. அல்லாஹ் உன்னை அதுல இருந்து நிம்மதியா வச்சுக்கிறான் ஈடுபட நீ நல்ல மனிதனாக இருந்தால் அவள் தவறானவளா இருந்தால் அல்லாஹ் உன்னை காப்பாற்றுவான். நீ கெட்டவனாக இருந்தால் அவள் நல்ல பெண்ணாக இருந்தால் அல்லாஹ் அவளை காப்பாற்றுவான் அதுல சந்தேகமே கிடையாது. நீ ஆய்வு செய்து மனைவி கெட்டவள் என்று தெரிய வராம உண்மையிலே ஒரு மனைவி கெட்டவள் வைங்க அல்லாஹ் உனக்கு மறைச்சிட்டான் வைங்க அல்லாஹ் உன்னை விரும்புறான்னு அர்த்தம். நீ நிம்மதியா இந்த குலத்துல வாழ்ந்துட்டு போயிடணும் மறுமையினால நீ தப்பிட்ட யார் அகப்படுவாங்க யார் குற்றவாளி அவர்கள் அகப்படுவார்கள். ஆனால் நல்ல நம் நம்பிக்கையோடு வாழக்கூடிய ஒரு மனைவி மீது ஏதாவது சந்தேகங்கள் வரக்கூடிய வழிகள் இருந்தால் அந்த வழியை தான் பூட்டிடணும். வைஃப்ட போன் ஒரு சைட்ல இருக்கும் வீட்டில் இவனுக்கு சும்மா இருக்கிறாங்க வெளிநாட்டுல 2 வருஷத்துக்கு பிறகு வந்திருப்பான் 3 வருஷத்துக்கு பிறகு வந்திருப்பான் எதுக்கு மொபைல் எடுத்து பார்ப்போம் எடுத்து போட பாஸ்வேர்டு இருக்கும் என்னத்துக்கு பாஸ்வேர்டு மொபைலுக்கு எதுக்கு பாஸ்வேர்டு போடலாம் பிரைவேசி பிரைவேசி இஸ்லாத்தில் இல்லைன்னு சிலர் ஃபத்வா கொடுத்து விட்டாங்க வழங்கிட்டான் பிரைவேசி இஸ்லாத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிரைவேசி இஸ்லாத்தில் உங்கள்கிட்ட யார் சொன்னது பிரைவேசி எல்லோருக்கும் உண்டு மனைவி என்ற அடிமை அல்ல கணவன் என்றவன் அடிமை அல்ல மனைவிக்கு என்று வாழ்க்கை உண்டு கணவனுக்கு என்னென்னது வாழ்க்கை உண்டு. மனைவி தெரிந்து கொள்ளக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் கணவனுக்கு உண்டு கணவன் தெரிந்து கொள்ளக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் மனைவிக்கு உண்டு. ஆனா அது ஒழுக்க கேடுதான் நினைக்கிறது எங்கட உள்ளத்துடைய கோளாறு அந்த விஷயங்கள் எல்லாமே ஒழுக்க கேடுகள் தான் என்று நினைப்பது யாருடைய கோளாறு அது எங்களை உள்ளத்திலே எழும்பக்கூடிய கெட்ட எண்ணங்களுடைய மறுவிளைவது. சில விஷயங்கள் இருக்கும் உதாரணமாக பெண்களுக்கு என்று பெண் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவங்களுக்கு இருப்பாங்க நீ அந்த குரூப்புகளில் போய் அதை பார்த்துட்டு உனக்கு மார்க்கத்தில் அனுமதியா இல்லை. அவர்களுக்கு முன்னால் அவர்கள் பேச முடிந்த சில விஷயங்கள் இருக்குது அவர்கள் அளவலாவிக் கொள்ள முடிந்த சில விஷயங்கள் உண்டு அதுல நீ போகக்கூடாது. அவர்கள் வர முடிந்த அளவுக்கு இஸ்லாம் உனக்கு போறதுக்கு அனுமதி கொடுக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆண்களுடைய விளையாட்டை பாத்திக்கிறாங்க எங்கேயா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் பெண்களுடைய விளையாட்டை பாத்திக்கிறாங்களா பார்க்கல. அவர்கள் வர முடிந்த அளவுக்கு ஒன்னு மொபைலுக்கு வேணும்னா பாஸ்வேர்டு இல்லாமல் இருக்கிறதுக்கு அனுமதி ஒரு அளவு சொல்லலாம். ஆனால் பெண்களுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும்
நீ அதிலே சந்தேகப்படுவது. நம்ம ரெண்டு பேர் ஒன்றுக்குள்ள ஒன்றுன்னு சொல்ற இந்த மாதிரியான விஷயங்களை இஸ்லாம் என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. இந்த ஒன்றுக்குள்ள ஒன்றுதான் முதலாவது ரெண்டாவது. இஸ்லாம் சொல்லாத தேவையில்லாத அளவுக்கான எல்லை மீறுகளை வச்சுக்கண்டு ஒன்றுக்குள்ள ஒன்று போய் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் போய் தலையிட்ட பின்னால எல்லாமே சந்தேகமா என்ன செஞ்சிடும், மாறிவிடும். அவர் அவர்களுக்கு எல்லையில் அவர் அவர்கள் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க இரவுல என்ன செய்ய வேண்டாம், போய் தட்ட வேண்டாம். ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன தெரியுமா, லிகை தஸ்தஹித்தல் முகீபா வதம் தஷித்தல் அஷாயிஷா அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது கணவன் தூரமாக இருப்பதனால வீட்டில் எப்படியோ வாழலாம்னு இருந்திருப்பான், நீ வாரதன்னு செய்தி கிடைச்சேன்னு சொன்னா தன்னை அசுத்தங்களை களைந்து அழகுபடுத்திக் கொள்வாள், தலையை வாரிக்கொள்வாள். திடீர்னு போடுறது மனைவி அழகா இல்லைன்னு வேற சொல்றது, விளங்கிட்டா? எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாம பேத்து இறங்குறது, இறங்கிட்டு தலைவாரி இருக்கணும், ட்ரெஸ் போட்டிருக்கணும். நீ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா தானே, எதுவுமே கொடுக்கல. ஒரு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இவ்வளவு மொபைல் போன் இருந்தும் ஒரு எந்த மெசேஜும் இல்ல, வரக்கல திடீர்னு வகை தெரியற மாதிரி தெரிஞ்சு ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு மெசேஜ் வேற என்ன செஞ்சிருது, சொல்லிடுறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரெடி ஆகட்டும், நல்ல முறையில் உடனே வரவேற்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அன்புள்ள சகோதரர்களே, ஆனா சந்தேகம் வந்து என்னவீங்களே, ரெடியாகி ஏண்டா இருக்கிறான்னு சொல்லி உனக்கு வரும், விளங்கிட்டா? சந்தேகம் வந்து என்னவீங்க, மனிதனை எங்க இருந்து என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுடைய பிரதானமான நோக்கம், தேவையில்லாமல் உங்கள் மன நிம்மதிகளை குலைத்துக் கொள்ள வேண்டாம், நீங்கள் ஒரு அமானு நஃப்சியோடு இருக்க வேண்டும் என்பதுதான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த விஷயங்களை புரிந்து மன நிம்மதியை குலைக்காத மக்களாக மனைவர்களை மாக்கியல் புரிவான்.